வணக்கம். மழை குறுக்கிட்ட செகண்ட் டி ட்வெண்ட்டி மேட்ச்ல இந்தியா 19.3 ஓவர்ஸ்ல 180 ரன்ஸ் அடிச்சிருக்காங்க. இந்த மேட்ச்ல நடந்த சில முக்கியமான இந்தியாவுடைய பேட்டிங் ஹைலைட்ஸ் என்ன அப்படின்னு நம்ம ஒன்னா பாத்துக்கலாம். முதல் விஷயம், இந்தியாவுடைய பிளேயிங்ல கொஞ்சம் கன்ஃபியூஷனா தான் இருந்தது தோணுது. ஆக்சுவலா சுப்மன் கில்லும் எஸ்எஸ்வி ஜெய்ஷனும் ஓப்பனிங் இறங்கினாங்க, அவங்க ரெண்டு பேருமே டக் அவுட் ஆயிட்டாங்க. இங்க தான் ஒரு கேள்வி வருது, ருத்ராஜ் கெய்க்வாட் எதுக்கு இவங்க யூஸ் பண்ணல அப்படின்னு. ஏன்னா இந்தியா ஆஸ்திரேலியா டி ட்வெண்ட்டி சீரீஸ்ல இவங்க ரெண்டு பேருடைய ஓப்பனிங் வந்து நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. அந்த ஓப்பனிங் பேரை, அந்த ஒரு நல்ல வின்னிங் மொமெண்டமை இந்தியன் டீம் வந்து கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டாங்கன்னு தோணுது. ருத்ராஜ் கெய்க்வாட், எஸ்எஸ்வி ஜெய்ஷ்வால் ரெண்டு பேருமே அவங்க வந்து இறக்கிருக்கலாம். ஆனா டாஸ் போடும் போது சூரியகுமார் ஏதாவது சொன்னாருன்னா ருத்ராஜ் கெய்க்வாடுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்ட்டாரு. ஆனா அங்கதான் சில ஃபேன்ஸ் எல்லாம் சந்தேகப்பட்டாங்க, இது உடம்புலாம் சரியில்லாம் இல்ல, சுப்மன் கில் உள்ள வர்றதுக்காக தான் இவரெல்லாம் பிளான் பண்ணாங்க அப்படின்லாம் சொல்லிட்டாங்க. அப்படி இருக்கும்போது எந்த அளவுக்கு உண்மைலாம் நமக்கு தெரியாது. ஸோ ஓப்பனிங்கே வந்து சொதப்பிடுச்சு இந்தியாவுக்கு, ரெண்டு பேருமே டெக்கோட் ஆயிட்டாங்க, சுப்மன் கில் மற்றும் எஸ்எஸ்வி ஜெய்ஷ்வால். இதுல வர அடுத்த முக்கியமான ஹைலைட், கன்ஃபார்மா சூரியகுமார் யாதவ் அப்படின்ற ஒரு டி ட்வெண்ட்டி கிங் அவரு அந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணிருக்காருன்னா மனுஷன் வேற லெவல் ஃபார்ம்ல இருக்காரு. 2000 டி ட்வெண்ட்டி இன்டர்நேஷனல் ரன்ஸ் அடிச்சிருக்காரு, ஒரு எலைட் லிஸ்ட்ல ஜாயின் ஆயிருக்காரு நம்ம சூரியகுமார் யாதவ். வெறும் 29 பந்துகள் ஏதனுடைய ஹாஃப் சென்ச்சுரி அடிச்சாரு சூரியகுமார் யாதவ். 36 பந்துகள் 56 ரன்ஸ் அடிச்சாரு சூரியகுமார். இதுல 3 சிக்ஸஸ் 5 பவுண்டரி அடங்கும். மார்ச் 2021 டி ட்வெண்ட்டி இன்டர்நேஷனல் டெபியூ ஆடுறாரு சூரியகுமார் யாதவ். இதுல 56 இன்னிங்ஸ்லயே 2000 ரன்ஸ் அடிச்சிட்டாரு நம்ம ஆளு. வெறும் 1163 டெலிவரிஸ்லயே 2000 டி ட்வெண்ட்டி இன்டர்நேஷனல் ரன்ஸ் அடிச்சிருக்காரு சூரியகுமார் யாதவ். இது உண்மையிலே பயங்கரமான ரெக்கார்ட் தான். இதுக்கு முன்னாடி ஆஸ்திரேலியாவுடைய முன்னாள் கேப்டனான ஆரன் ஃபின்ச் கிட்ட தான் இந்த மாதிரி ரெக்கார்ட் இருந்தது. அவர் 1283 பந்துகள்ல 2000 டி ட்வெண்ட்டி இன்டர்நேஷனல் ரன்ஸ் அடிச்சிருந்தாரு. அந்த ரெக்கார்டை சூரியகுமார் யாதவ் பிரேக் பண்ணிட்டாரு. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, 2000 டி ட்வெண்ட்டி இன்டர்நேஷனல் ரன்ஸ் அடிக்கிற 4வது இந்தியன் பிளேயர் என்ற பெருமை சூரியகுமார் யாதவ் கிடைச்சிருக்கு. இந்த லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் வரவர் விராட் கோலி, அவர்கிட்ட 4008 டி ட்வெண்ட்டி இன்டர்நேஷனல் ரன்ஸ் இருக்கு. அதுக்கு அடுத்த இடத்துல இருக்கு ரோஹித் சர்மா, அவரு 3853 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. 3வது இடத்துல கே.எல். ராகுல் இருக்காரு, அவரு 2265 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. சோ இப்போ டி ட்வெண்ட்டி இன்டர்நேஷனல் ஃபார்மட்ல இந்த எலைட் லிஸ்ட்ல ஜாயின் ஆயிட்டாரு சூரியகுமார் யாதவ். சரி, இதுல வர அடுத்த முக்கியமான ஹைலைட் என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அதுதான் ரிங்கு சிங். இப்பேற்பட்ட ஒரு ஃபினிஷர் கிடைக்கிறது இந்தியன் டீமுக்கு ஒரு மிகப்பெரிய வரம் தான். அவர் ஆடின இன்னிங்ஸ பார்த்து மிரண்டோம், நிஜமா வந்து அவர் நம்ம வந்து பாராட்டி ஆகணும், கை தட்டிக்கலாம். என்ன விஷயம்னா, விக்கெட் ஒரு பக்கம் விழுந்துட்டே இருக்கு, ரன் ரேட் அப்படியே கம்மியாயிடுச்சு. அப்போ இவரு சூரியகுமார் யாதவ் ஒரு பார்ட்னர்ஷிப் போடுறாங்க பாருங்க, அந்த இடத்துல ரிங்கு சிங் அடிதா இருப்பாருங்க. சூப்பரான ஒரு பினிஷிங் அது, சான்ஸே இல்லை. ஃபர்ஸ்ட் டி ட்வெண்ட்டி இன்டர்நேஷனல் 50 போட்டாரு ரிங்கு சிங். ஒரு கட்டத்தில் இந்தியா 55 ரன்ஸ்க்கு 3 வீட்டு இருந்திருந்தாங்க. அப்போ ரிங்கு சிங்கும் சூரியகுமார் யாதவும் 70 ரன்ஸ் பார்ட்னர்ஷிப் போட்டு டீமை காப்பாத்தினாங்க. வெறும் 30 பந்துகள் ஹாஃப் செஞ்சுரியை போட்டார் ரிங்கு சிங். 39 பந்துகள் 68 ரன்ஸ் அடிச்சு கடைசி வரைக்கும் அவுட் ஆகல. இதுல 9 பவுண்டரி 2 சிக்ஸ் அடங்கும். ஸோ ஒரு டி ட்வெண்ட்டி ஃபார்மட்டுக்கு என்ன தேவையோ அதுக்கேற்ற மாதிரி கேமை அடாப்ட் பண்ணி அந்த கேமை சேஞ்ச் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரியான ஒரு விஷயத்த பண்ணியிருக்காரு ரிங்கு சிங். ஒவ்வொரு மேட்ச்லையுமே பண்ணுறாரு, அதான் ஆச்சரியமா இருக்கு. இது உண்மையிலே வேற லெவலு. இந்த மாதிரியான ஒரு பிச்சில் இப்படி அடிக்கிறதெல்லாம் சூப்பர். ஸோ ரிங்கு சிங்குடைய அந்த எலிவேஷன் அப்படின்றது ஒவ்வொரு மேட்சாக ஹை ஆகிட்டே இருக்கு. ஸோ இதெல்லாம் தான் இந்தியன் டீமுடைய பேட்டிங்கில் நடந்த சில முக்கியமான ஹைலைட்ஸ். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இது ஒன் இண்டியாவுக்காக ஆனந்தம்.